innerwears. Ekachaka modelgal, designgal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukana, ullaarigalukkendre oru pratheeka showroom. Ravi Colors, Raja Theatre Signal Arkil, Neruvidi, Puducherry. Vanakkam, mukkiya seidhigal. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும். புதுச்சேரி அரசு உத்தரவு. முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் ஆர்டிஓ போக்குவரத்து காவல்துறையினர் திடீர் வாகன சோதனை. அதிக பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த வாகனங்களுக்கு அபராதம். புதுச்சேரியில் அமுதசுரபி அதிகாரிகளை சிறைப்பிடித்த ஊழியர்கள் 3 ஆண்டுகளாக ஊதியம் வழங்காததை கண்டித்து முற்றுகை. புதுச்சேரியில் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய காவலர். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளுடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தைப் போல் புதுச்சேரி மாநிலத்திலும் அனைத்து மின் இணைப்புகளுடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு சார்பு செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசின் அனைத்து சலுகைகள் சேவைகள் பெற ஆதார் அட்டை பயன்படுத்தி வருவதாகவும், இது அரசின் அனைத்து சேவைகளையும் பெற எளிதாக வெளிப்படைத்தன்மையுடன் உள்ளது என்றும், இதன் மூலம் பயனாளிகள் தங்கள் உரிமைகளை நேரடியாக பெற முடிகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளுடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் எனவும், இத்துடன் வங்கி அல்லது தபால் வங்கி புத்தகம், பான் கார்டு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அடையாள அட்டை, உழவர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அரசிதழ் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, அரசு துறைகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தை இணைக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. ஆதார் இணைப்பதற்கான இணையதள முகவரி மற்றும் காலக்கெடு விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியில் 3,50,000 வீட்டு மின் இணைப்புகளும் 56,500 வர்த்தக பயன்பாடு இணைப்புகளும் உள்ளன. இது தவிர ஒரு விளக்கு திட்டத்தின் கீழ் 35,000 இணைப்புகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் போக்குவரத்து காவல்துறையினர் திடீர் ஆய்வில் ஈடுபட்டு பள்ளி வாகனங்களை சோதனை செய்து ஆவணங்களை சரிபார்த்தனர். புதுச்சேரியில் கடலூர் சாலை முதலியார்பேட்டையில் ஆர்டிஓ போக்குவரத்து ஆய்வாளர் பிரபாகரன் தலைமையில் திடீர் வாகன சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் வாகனங்களான ஆட்டோ, பேருந்து ஆகியவை சோதனை செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோன்று வாகனங்களின் காப்பீடு மற்றும் உரிமம் சரிபார்க்கப்பட்டது. இதில் சரியான ஆவணம் இல்லாத வாகன உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து உடனடியாக அதனை புதுப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி அமுதசுரபியில் 3 ஆண்டுகாலமாக சம்பளம் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் அதிகாரிகளை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இயங்கி வரும் அமுதசுரபி அங்காடியில் 3 ஆண்டுகாலமாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என்றும், PF சலுகைகளும் அளிக்கவில்லை என கூறி அதிகாரிகளை ஊழியர்கள் சிறைப்பிடித்தனர். மேலும் அந்த அங்காடியில் பணிபுரியும் ஊழியர்களில் பெரும்பாலானோர் வாடகை வீட்டில் வசிப்பதாகவும், வெகு தூரத்தில் இருந்து பணிக்கு வருவதாகவும், இதனால் 3 ஆண்டுகாலமாக சம்பளம் வழங்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வறுமையில் வாடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கேட்டபொழுது அதிகாரிகளிடம் கேட்கும்படி கூறியதாகவும், அதிகாரிகளை கேட்டபொழுது அமுதசுரபி நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும், இதனால் சம்பளம் அளிக்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். எனவே பொருட்களை வாங்கிக் கொடுத்தால் அதனை லாபகரமாக விற்பதற்கு ஊழியர்கள் தயாராக இருப்பதாகவும், அதிகாரிகளிடம் முறையிட்டு ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் கூறுகையில், அந்த 21 காலத்துல 3 வருஷமா எங்களுக்கு சம்பளங்க கிடையாது. அந்த சம்பளம் கிடையாத நேரத்துல எங்களுக்கு ஒரு ESல உடம்ப பாக்கிறதுக்கோ எங்களுக்கு போடுற BA இங்க போடல. இப்ப சில நேரங்க முக்காவாசி பேரு வாடகை வீட்டுல இருக்கிறோம். பசங்களை ஸ்கூலுக்கு பணம் கட்டுறதுக்கு இல்லை. இந்த 3 வருஷமாக இந்த நிர்வாகத்தில் எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா நாங்கள் எப்படி டெம்போ ஏறி நாங்கள் வந்து இங்கே பணிபுரிய வரது? அப்போ அந்த டைமோட வரணும். அந்த டைமோட வரலன்னா அதுக்கு ஒரு நெமோ அடிக்கிறாங்க. அப்போ ஒரு காசு அடுத்தவங்களை போய் நம்ம கேட்டாலும் எங்களால் வட்டி கட்ட முடியல, ஒழுங்கான முறையில் நாங்கள் சாப்பிட முடியல, நாங்கள் எங்களுக்காக ஏசி ரூம் கேட்கல, நகை கேட்கல, ஏசி கார் வேணும்னு கேட்கல. நாங்கள் எங்களோட கஷ்டத்துக்கு பணி புரிஞ்சதுக்காக சம்பளத்தை தான் கேட்குறோம்.
வர அமௌண்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க நிர்வாகிக்கு தெரியல. இதில் இப்போ என்ஆர் ஐயா கிட்ட நாங்கள் போனோம்னா 13 பாறை கொடுத்துக்கிறேன், ஒரு பெட்ரோல் பேங்கை கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஊழியரெல்லாம் பொறுக்கி துண்டு இங்கேயா வந்து நிற்கிறீங்க, உங்கள் மேல் அதிகாரி பிடிச்சி நீங்கள் அவங்கள போய் கேள்வி கேளுங்கன்னு எங்களை சொல்கிறாங்க. என்ஆர் ஐயா கிட்ட போனால் இங்கே வந்தாக்கா இங்கே ஒரு பதிலும் கிடைக்கல. எங்களுக்கு இந்த அமௌண்ட் சுருப்பில் நெளிவடைஞ்சு போச்சு நெளிவடைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களே கண்டி. இதுக்கு ஒரு 3 MD மேல் அதிகாரியில் 3 MD நெளிவடைஞ்சு போனதுக்கு 3 MD இங்கே போட்டு கணக்கு வழக்கு சரியாக கொடுக்காம எங்கள் ஊழியர் சம்பளத்தை எடுத்துக்கின்னு எங்கேயாவது ஒரு அமௌண்ட்டு வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு பங்கு பிரிச்சு எடுத்துன்னு போகிறதுக்கு ஆளாக இருக்கிறாங்க. அவங்கவுங்க பேர்லேயும் குறி வச்சு இவங்க இதை கேட்டாங்க அதை கேட்டாங்க இப்படி கேட்டாங்க, இவங்களை தூக்கி அங்கே போடணும் இவங்களை தூக்கி இப்படி போடணும், இப்படியே எங்களோட வாழ்க்கையை தான் போராட்டமே பண்ணுறோம். சம்பளம் ஒன்று ஒரு கேள்வி, வேலை செய்யலைன்னா நாங்கள் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறோம். அந்த இடத்த அமௌண்ட் சுருப்பில் எப்படி இருந்ததோ முன்னாடியே அந்த மாதிரி பொருள்கள் வாங்கி கொடுக்க சொல்லி நாங்கள் சேல்ஸ் பண்ண ரெடியாக இருக்கிறோம். அத்தனை பேருமே ஊழியர் அத்தனை பேர் ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் நாங்கள் உழைக்கிறதுக்கு அமௌண்ட் சுருப்பிக்கு ரெடியாக இருக்கிறோம். புதுச்சேரியில் காவலர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி புறநகர் பகுதி திருக்கனூரில் இருந்து நகரப்பகுதிக்கு வெள்ளியனூர் வழியாக வந்த தனியார் பேருந்து ஒன்று நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தை முந்த முயன்றபொழுது எதிர்பாராத விதமாக எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரு காவலர்களை உரசியவாறு நின்றதில் இரு காவலர்களும் கீழே விழுந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவலர் பேருந்து உள்ளே சென்று ஆத்திரத்தில் பேருந்து ஓட்டுநரை ஹெல்மெட் மற்றும் கையால் தாக்கியுள்ளார். இச்சம்பவம் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. மேலும் இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து விசாரணை செய்ததில் வெள்ளியனூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் சக காவலர் ஒருவருடன் வெள்ளியனூர் பகுதியில் ரோந்து சென்றபொழுது மாட வீதி சந்திப்பில் புதுச்சேரி நோக்கி எதிர் திசையில் வந்த பேருந்து காவலர்கள் மீது உரசியதில் அவர்கள் கீழே விழுந்ததால் காவலர் பழனி பேருந்து ஓட்டுநரை தாக்கியுள்ளார் என தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வெள்ளியனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளியனூர் தட்டாஞ்சாவடி அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி ஆலய திருப்பணிக்காக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா 3 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத ஸ்ரீ அகோர வீரபத்ர சுவாமி ஆலய திருப்பணிக்காக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தனது சொந்த நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாயை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். மேலும் கும்பாபிஷேகத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உறுதியளித்துள்ளார். இந்நிகழ்வின் பொழுது கழக நிர்வாகம் புதுச்சேரியில் பெண்களுக்கு ஆட்டோ ஓட்ட பயிற்சி நடத்தப்படுவதாக போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் அறிவித்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரி பெண்களின் சமூக பொருளாதார வாழ்வை மேம்படுத்த முதலமைச்சர் அமைச்சர் அறிவுறுத்தலின்படி சிறப்பு 3 சக்கர மின் வாகன ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி நடத்தப்படுகின்றது. மேலும் போக்குவரத்து துறை பயிற்சி அளிப்பதோடு பழகுநர் ஓட்டுநர் உரிமம் பெறவும் வழி செய்கின்றது. உரிமம் பெற அரசு நிர்ணயித்த கட்டணம் செலுத்த நேரிடும். இதனால் பெறப்படும் உரிமம் அனைத்து 3 சக்கர வாகனங்களுக்கும் பொருந்தும் எனவும் புதுச்சேரி காரைக்காலைச் சேர்ந்த பெண்கள் இந்த பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என இவ்வறிக்கையில் போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தைப்பூசத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி உடனுரை அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் தைப்பூசத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்று ஆலய வளாகத்தில் தொடங்கிய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து பாலமுருகனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் தலைவர் கோபி மற்றும் செந்தில் விநாயகம், ராதாகிருஷ்ணன், குமார், தமிழ்ச்செல்வன், உமாபதி, தங்கவேலு, சுப்பிரமணியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கவுண்டன்பாளையம் முத்திரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கவுண்டன்பாளையம் முத்திரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் ரத்தின ஜனார்த்தனன் தலைமை தாங்கினார். தலைமை விருந்தினராக புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தார்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு உயர்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை உமா பார்வதி கலந்து கொண்டு மாணவர்கள் உருவாக்கிய அறிவியல் படைப்புகள், சுடுமண் சிற்பம், பறக்கும் குதிரை, மேலும் பல அரிய படைப்புகளைக் கண்டு பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில கோஜூரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தர்ராஜன் மாணவர்களை வாழ்த்தி பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் கவிதா சுந்தர்ராஜன், டாக்டர்கள் ரத்தினவேல் காமராஜன், ரங்கநாயகி வளவன், கவுண்டன்பாளையம் ஊர் தலைவர் ஜெகதீஸ்வரன், பள்ளியின் மூத்த அலுவலக அதிகாரி மரிய ஸ்டெல்லா, பள்ளியின் ஆலோசகர் ரத்னப்பிரியா அருண்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் நெடுஞ்செழியன், பள்ளியின் பொறுப்பாளர் ஜெஸ்டின் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சமரச சுத்த சன்மார்க்க சத்தியசங்கம் சார்பில் தைப்பூச பெருவிழாவை ஒட்டி வள்ளலார் திருவுருவப்பட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி சமரச சுத்த சன்மார்க்க சத்தியசங்கம் சார்பில் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமாள் தொடங்கி அருளிய 152வது தைப்பூச பெருவிழாவை ஒட்டி முதலியார்பேட்டை சங்கத்தின் 74வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவையும் 4வது தேதி திரு அகவல் உணர்ந்தோதுதல் நடைபெற்று கொடியேற்று விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வள்ளலார் திருவுருவப்பட ஊர்வலம் நடைபெற்றது. இவ்வூர்வலம் கடலூர் சாலை, பிராமணர் வீதி, புவனகிரி வீதி, ரோடேரிமில் வீதி உள்ளிட்ட வீதிகள் வழியாக சென்று வள்ளலார் மடத்தை வந்தடைந்தது. இவ்விழாவில் அறக்கட்டளை நிறுவனரும் நிர்வாக அறங்காவல் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை முதலியார்பேட்டை வள்ளலார் மடத்தின் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். பாரதிய ஜனதா ஆட்சி ஏழை மக்களுக்கானது இல்லை என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மதம் இனத்தின் பெயரில் பாகுபாடு பார்க்கின்றது எனவும், மோடி அரசு நாட்டு மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை. பாரதிய ஜனதா ஆட்சி ஏழை மக்களுக்கானது இல்லை, வசதியானவர்களுக்கு மட்டுமே செயல்படுகிறது என்று கூறிய அவர், தொடர்ந்து கூறுகையில், நாட்டு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என ராகுல் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதனை மக்களிடம் எடுத்து செல்ல புதுச்சேரி மாநில வட்டார காங்கிரஸ் சார்பில் நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளோம் என்றும், மத்தியில் மோடி ஆட்சியின் அலங்கோலம் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் ஊழல்கள், மக்கள் நலத்திட்டம் புறக்கணிப்பு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஆகியவற்றை மக்கள் மத்தியில் எடுத்து கூறுவோம் என்றும், புதுச்சேரி மக்களை காக்கும் சக்தி காங்கிரசுக்கு மட்டும்தான் உள்ளது எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5238 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 742 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.